வணக்கம் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போறோம்னா கேரட் ஹல்வா பார்க்க போறோங்க. சிம்பிளா சூப்பரா அடிபடியா அட்டகாசமான ஒரு டிஷ் இது, செம்ம ஸ்வீட்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கேரட் அல்வா செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து வச்சிருக்கேன், 100 கிராம் சர்க்கரை, முந்திரி பயிர் வந்து ஒரு கைப்பிடி முந்திரி பயிர் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இதை வச்சு நம்ம எப்படி இந்த கேரட் அல்வா செம்ம சூப்பரா செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த மாதிரி நம்ம கேரட்டை வந்து கட் பண்ணி போட்டு இது வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி கேரட் ஹல்வா செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேரட் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம நல்லா வடிகட்டி இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கார்ன்ஃபிளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, கார்ன்ஃபிளவர் மாவு நம்ம அப்படியே போட்டுக்கூட நீங்கள் கலக்கலாம், அது கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும். அதனால் நீங்கள் கார்ன்ஃபிளவர் மாவை தனியாக இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல இப்படி அந்த கட்டி உழுவாத மாதிரி நல்லா இப்படி கரைச்சிக்கிடுங்க. இப்போ நம்ம நல்லா கட்டி உழுவாத மாதிரி கார்ன்ஃபிளவர் மாவு வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து இதை வந்து இந்த கேரட் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மற்ற ஹல்வாலாம் செஞ்சால் நிறைய நெய் நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து இதுக்கு வந்து நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா முந்திரி, இதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த முந்திரியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் நம்ம முந்திரி வருத்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யிலேயே போதும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸ், இந்த கேரட் ஜூஸை வந்து இதில் ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம இந்த கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது வந்து அடியில் உக்காந்துரும். அதனால் அந்த கட்டி உருவாத மாதிரி நீங்கள் நல்லா நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அந்த சுருண்டு வர வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டி ஆகிட்டே வருது நம்மளுக்கு அல்வா. இந்த பதத்தில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம முந்திரி வறுத்து வச்சோம் இல்லைங்களா, இதையும் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம வந்து கேரட் அல்வா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபைனலாக பாருங்கள், நல்லா பாருங்கள், இதில் ஒட்டாத தவாவில் ஒட்டாத வருது. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். நம்ம வந்து முந்திரி வந்து முன்னாடியே வறுத்து போட்டுட்டோம். இப்போ வந்து வெள்ளரி விதை வந்து லைட்டாக நம்ம போடலாம். பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான அடிபிடியான அட்டகாசமான கேரட் அல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களோ அந்த கேரட் அல்வாவை வந்து இதில் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எப்படி அது வருதுன்னு நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்காக நான் ஒரு ஸ்வீட்டான கேரட் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம அடிபடியாக அட்டகாசமாக இருக்கும். நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே சாப்பிட்டும் காட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே வாயில் போட்டோடனே அப்படியே உள்ளே போகுது. நம்ம வந்து அந்த முந்திரி பயிருக்காக மென்னாதான் ஃப்ரெண்ட், இல்லைன்னா செம்ம அடிபடியாக அப்படியே கரைஞ்சிடுது. வாயில் போட்டோடனே கரைஞ்சிடுது. அட்டகாசமான அல்வா, சூப்பர் அடிபிடி.